வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். பிரதமர் பதவியில் இருந்து விலகும் எவ்வித எண்ணமும் இல்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியில் இருந்து விலகும் எவ்வித எண்ணமும் இல்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்விலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ச 2 வருடங்களில் பிரதமர் பதவியில் இருந்து விலக உள்ளதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது. எனினும் அவ்வாறான எவ்வித எண்ணமும் தமக்கு இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். தம்மை மக்கள் 5 வருடங்களுக்கு தேர்வு செய்துள்ளதாகவும், பதவிக்காலம் நிறைவடையும் முன்னர் பதவியிலிருந்து விலகும் எண்ணம் இல்லை எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை பலம் இருக்கின்றது என்பதற்காக 19வது திருத்தத்தின் ஜனநாயக தன்மையை அளிக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை பலம் இருக்கின்றது என்பதற்காக 19வது திருத்தத்தின் ஜனநாயக தன்மையை அளிப்பதற்கோ, கொடும் குற்றவாளிகளை பாராளுமன்றத்திற்கு அழைப்பதற்கோ ஆளும் கட்சிக்கு காணப்படும் தார்மீக தன்மை குறித்து மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்துவிட்டனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மரண தண்டனை குற்றவாளி பிரேமலால் ஜெயசக்கரவை பாராளுமன்ற உறுப்பினராக்கியமை ஒழுக்கம் குறித்து கேள்வியை தோற்றுவிக்கின்றது. அதற்கு சட்டத்தன்மை காணப்படுகின்றதா என்பது மற்றும் ஒரு விடயமாகும். மேலோட்டமாக எதிர்கட்சி எதிர்ப்பை வெளியிடுவதால் பயனில்லை. எனவே பிரேமலால் விடயத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு பாராளுமன்ற ஒழுக்க விதிகள் குறித்து சபாநாயகருக்கு வலியுறுத்தப்பட வேண்டும். மேலும் ஆளும் கட்சிக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது என்பதற்காக 19வது திருத்தத்தின் ஜனநாயக தன்மையை அழிக்கக்கூடாது. குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்களை பாராளுமன்றத்துக்கு அழைப்பது சரியா என்ற கேள்வி சமூகத்தில் தற்போது தோற்றம் பெற ஆரம்பித்துள்ளது. இதிலிருந்து தப்பிச் செல்ல அரசால் முடியாது என தெரிவித்துள்ளார். இருபதாவது திருத்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் சில விடயங்கள் சட்டத்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது என சாலி பீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டிருக்கும் அரசியலமைப்பின் 20வது திருத்த யோசனையில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் சில விடயங்கள் நீதிமன்றத்தினதும் சட்டத்துறையினதும் சுதந்திரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது என சாலி பீரிஸ் தெரிவித்துள்ளார். எனவே 20வது திருத்தம் தொடர்பில் ஆராய்வதற்காக சட்டத்தரணிகள் சங்கத்தினால் நியமிக்கப்பட உள்ள குழுவினர் நீதித்துறையின் மீது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பற்றியும் விரிவாக அவதானம் செலுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி சாலி பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக தெரிவு செய்வதற்கான தேர்தலில் போட்டியிட உள்ள ஜனாதிபதி சட்டத்தரணி சாலி பீரிஸ் 20வது திருத்தம் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்த திசவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்திலேயே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். குற்றவாளிகளும் கொலையாளிகளும் ஆட்சிப்பீடத்தில் இருக்கும்போது மரண தண்டனை கைதி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பது சகஜம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோர் கூட்டாக தெரிவித்துள்ளனர். குற்றவாளிகளும் கொலையாளிகளும் ஆட்சிப்பீடத்தில் இருக்கும்போது மரண தண்டனை கைதியொருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பதும் சகஜம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோர் கூட்டாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர்கள், ஆட்சியாளர்களும் நீதித்துறையும் நாட்டின் அரசமைப்புக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அரசமைப்புக்குரிய தன் மரண தண்டனை கைதி ஒருவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் முடியாது, எம்பியாக பதவியேற்கவும் முடியாது. ஆனால் இலங்கையில் தற்போதைய ஆட்சியில் எல்லாம் தலைகீழாக நடக்கின்றது. ஜனநாயகம் சாகடிக்கப்படுகின்றது. நீதித்துறையும் நாடாளுமன்றமும் ஆட்சியாளர்களின் காலடிகளுக்கு செல்கின்றது. கொலை குற்றத்துடன் தொடர்பு பட்டமைக்காகவே பிரேம்லால் ஜெயசேகரவுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியிருந்தது. மரண தண்டனை கைதியான அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தற்போது எம்பியாக பதவியேற்றுள்ளார். இது எந்த வகையில் நியாயமானது? ஆனால் ஒரு விதத்தில் இந்த விடயம் இந்த ஆட்சியில் சகஜமாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் குற்றவாளிகளும் கொலையாளிகளும் ஆட்சிப்பீடத்தில் இருக்கும்போது மரண தண்டனை கைதியொருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பதும் சகஜம்தான். இந்த கொலைகார ஆட்சிக்கு ஆணை வழங்கிய நாட்டு மக்கள் தலைகுனிந்து வெட்கப்பட வேண்டும். ஆளும் தரப்பில் பிரேமலால் ஜெயசேகரவுக்கு மட்டும்தான் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியுள்ளது.
ஆனால் அந்த தரப்பில் உள்ள பல பேர் மரண தண்டனை கைதிகளாவார். அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாத காரணத்தால் இன்று வெளியில் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். நாட்டின் அதிஉயர் சபையை இன்று நாடாளுமன்றம் என்று கூறுவதை விட மரண தண்டனை கைதிகளின் சிறைக்கூடம் என்று கூறினாலும் தப்பில்லை என தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவராக கரு ஜயசூரிய நியமிக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவராக கரு ஜயசூரிய நியமிக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க சிறந்த தலைவர், அவர் தலைமை பதவியில் நீடிப்பதற்கு எனக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. எனினும் புதிய தலைவர் தொடர்பில் பேசப்படுவதால் அப்பதவிக்கு தற்போதைய சூழ்நிலையில் கரு ஜயசூரியவே பொருத்தமானவர். அவரை தலைவராக நியமித்து கட்சியை மீட்டெடுத்து அடுத்த தலைவர் பற்றி சிந்திக்கலாம். கரு ஜயசூரிய அரசியலில் அடிமட்டத்தில் இருந்து வந்தவர். எனவே கட்சியை நிச்சயம் மீட்டெடுப்பார். ருவானுக்கு தலைமை பதவி வழங்கப்பட்டால் அதனை நான் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ருவானால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கூட நான் பங்கேற்கவில்லை. எனது எதிர்ப்பையும் மீறி நியமனம் பெற்றால் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு விடைபெறுவேன் என தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 2021 ஆண்டிற்கான இலவச பாடல் நூல்களை அரச அச்சக கூட்டு தாபனத்தின் ஊடாகவும் தெரிவு செய்யப்பட்ட தனியார் அச்சக நிறுவனங்கள் ஊடாகவும் அச்சிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 2021 ஆண்டிற்கான 400 வகையான இலவச பாடல் நூல்களை அரச அச்சக கூட்டு தாபனத்தின் ஊடாகவும் திறந்த பருகை கோரல் முறை மூலம் தெரிவு செய்யப்பட்ட தனியார் அச்சக நிறுவனங்கள் ஊடாகவும் அச்சிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 2021 ஆண்டிற்கான இலவச பாடநூல் விநியோகத்திற்கு 400 வகையான நூல்கள் அச்சிடப்பட வேண்டியுள்ளது. அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட நிரந்தர பருகை குழுவினரின் சிபார்சு கமைய 106 பாடநூல்கள் வகைகளின் 1,38,90,000 பிரதிகள் 1,93.71 மில்லியன் ரூபாவிற்கு அரச அச்சக கூட்டு தாபனத்திலும் 294 பாடநூல் வகைகள் 2,55,41,500 பிரதிகள் 2,59.1 மில்லியன் செலவில் திறந்த பருகை கூறல் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட தனியார் அச்சக நிறுவனம் ஊடாகவும் அச்சிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டிற்கான இலவச பாடநூல் தொடர்பில் கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை முழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. முதியவரின் சடலத்தை யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்துக்கு வழங்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. முதியவர் ஒருவரின் சடலத்தை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்துக்கு வழங்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. முத்தையா சிவானந்தவேல் என்ற 73 வயதுடைய முதியவர் தான் இறந்த பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக தனது உடலை வழங்குமாறு மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் உயிருடன் இருக்கும்போது விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் நேற்று காலமானார். அவரது உடல் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் பிரேதாறையில் வைக்கப்பட்ட நிலையில் தலாலி போலீசார் ஊடாக மனைவி மற்றும் பிள்ளைகள் தமது விண்ணப்பத்தை முன்வைத்தனர். அவர்களது விண்ணப்பத்தை ஆராய்ந்த மல்லாகம் மாவட்ட நீதிபதி ஏஜி அலெக்ஸ் ராஜா உயிரிழந்தவரின் உடலை மனைவி மற்றும் பிள்ளைகளின் ஒப்புதலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு ஒப்படைக்க அனுமதி அளித்திருந்தார். அம்பாறையில் பெரும்போகன் நெட் செய்கையின் விளைச்சலை அதிகரிக்கும் வழிகள் தொடர்பான கருத்தரங்கு மல்வத்தை விவசாய விரிவாக்க நிலையத்தில் இடம்பெற்றது. அம்பாறையில் பெரும்போக நெற்செய்கையின் விளைச்சலை அதிகரிக்கும் வழிகள் தொடர்பான கருத்தரங்கு மல்வத்தை விவசாய விரிவாக்கல் நிலையத்தில் இடம்பெற்றது. கருத்தரங்கு மல்வத்தை விவசாய போதனாசிரியரும் மல்வத்தை விரிவாக்கல் நிலையத்தின் பொறுப்பதிகாரியுமான MDA ஹரீம் தலைமையில் இடம்பெற்றது. கலப்பு வேளாண்மையை இவ்வாறு கட்டுப்படுத்துவது பெரும்போக பயிர்ச்செய்கையின் விளைச்சலை அதிகரிக்கும் முறைகள், பயிர்ச்செய்கையின் போது பணத்தை மீதப்படுத்தி விளைச்சலை அதிகரிக்கும் வழிமுறைகள் போன்ற விடயங்கள் தொடர்பாக விவசாயிகளுக்கு தெளிவூட்டப்பட்டது. இக்கருத்தரங்கில் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SLM ஹனீபா பிரதமாதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது ஜாடை தாக்கத்தினால் வயல்நிலங்களுக்கு செல்ல முடியாமல் இருப்பதாகவும், ஜாடிகள் வயல்நிலங்களை சேதப்படுத்துவதால் மிகவும் மனவேதனைகளுக்கு உள்ளாகுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஜாடிகளை கட்டுப்படுத்துவதற்கான பல வழிமுறைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும், இன்னும் சில நாட்களுக்குள் மின்வேலிகள் அமைத்து தருவதாக மல்வத்தை விவசாய விரிவாக்கல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி MDA ஹரீம் தெரிவித்தார்.
சம்மந்துரி போலீஸ் எல்லைக்குட்பட்ட மல்வத்தை கணபதிபுரம் பகுதியில் வசிக்கும் எஸ் சோதிலிங்கம் என்ற விவசாயி கடந்த 9ஆம் தேதி காட்டு ஜானி தாக்கி உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒட்டு சுட்டான் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக மரநடுக்கை திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலக அதிகாரிகளால் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக மரநடுகை திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் தானா அகிலனின் ஆலோசனைக்கு அமைவாக ஒட்டு சுட்டான் பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் இ ரமேஷுடைய வழிகாட்டலில் குறித்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த செயல்திட்டத்தில் கிராம அலுவலர்கள், அபிவிருத்தி உத்தியோகர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகர்கள் மற்றும் பிரதேச செயலக ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டு பிரதேச செயலகத்துக்கு முன்பாக சுமார் 30 வரையான மரக்கன்றுகளை நட்டு நிரந்தரமாக அவை வளரக்கூடிய வகையில் பாதுகாப்பு கூடுகளையும் அமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை மாவட்ட நீதிபதி மரங்களை நடுகை செய்யும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை மாவட்ட நீதிபதி அந்தோணிப்பிள்ளை ஜூட்சன் மரங்களை நடுகை செய்யும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார். தனது நீதி நிர்வாக வெளியத்தில் 650க்கும் மேற்பட்ட மரங்களை நடுகை செய்யும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார். இராணுவம் மற்றும் கடற்படையின் ஆளணி உதவியுடன் இந்த மரநடுகையை அவர் கடந்த 5ஆம் தேதி அல்லைப்பிட்டியில் ஆரம்பித்து வைத்தார். எதிர்கால சந்ததி பயனடையும் நோக்கில் ஊர்காவல்துறை நீதி நிர்வாக பிரதேசத்தில் மரங்களை நடுகை செய்யும் திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் சில பகுதிகளில் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. கொழும்பின் சில பகுதிகளில் நாளை இரவு 10 மணி முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி வரை 12 மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. கொழும்பு பெருநகர் நீர் மற்றும் கழிவுநீர் முகாமைத்துவ மேம்பாட்டுத் திட்டத்தின் விநியோக முறைமையின் அத்தியாவசிய சேவை மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் அம்பத்திலிருந்து எலிஹவுஸ் வரையான பிரதான நீர் விநியோக கட்டமைப்பின் அத்தியாவசிய திருத்தப் பணிகள் காரணமாக நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் கொழும்பு 10, 11, 12, 13, 14, 15 ஆகிய பகுதிகளில் நாளை இரவு 10 மணி முதல் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. அமெரிக்கா உலக வர்த்தக மையத்தில் தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 19 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலுள்ள இரட்டை கோபுரத்தில் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 19 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. உலகின் தூங்கா நகரம் என வர்ணிக்கப்படும் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இதே நாளில் 19 வருடங்களுக்கு முன் காலை 8:46 பாரிய தாக்குதல் ஒன்று இடம்பெற்றது. வாஷிங்டனில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு 81 பயணிகள் மற்றும் 11 பணியாளர்களுடன் பயணித்த அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் இரட்டை கோபுரத்தின் மீது மோதியது. தொடர்ந்து 18 நிமிடங்கள் இடைவெளியில், அதாவது காலை 9:03 மற்றொரு விமானம் இரட்டை கோபுரத்தின் தெற்கு கட்டடத்தின் மீது தாக்குதல் நடாத்தியது. இந்த விமானமும் வாஷிங்டன் விமான நிலையத்திலிருந்து 56 பயணிகள் மற்றும் 9 பணியாளர்களுடன் புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த தாக்குதலை அடுத்து கட்டடங்கள் சரிய தொடங்கியது. தாக்குதல் காரணமாக இரட்டை கோபுரத்தில் ஏற்பட்ட தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் நியூயார்க் வான் முழுவதும் கரும்புகை சூழ்ந்திருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் கட்டடங்களில் சிக்கிக் கொண்டிருந்ததுடன் ஒருபுறம் இருக்க வீதிகளில் சென்றவர்கள் மீதும் கட்டடத்தின் பாகங்கள் விழத் தொடங்கியன. குறித்த தாக்குதலால் அமெரிக்கா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமே உறைந்து போனது. அனைவரும் இந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாத அமைப்பு எது என்பதை தேட தொடங்கிய போது தாக்குதலுக்கு அல்கொய்தா அமைப்பு பொறுப்பேற்றது. இத்தாக்குதலில் 19 தீவிரவாதிகள் உட்பட மொத்தம் 2,996 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பில் விரிவான பகிரங்க கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறுவது அவசியம் என சர்வதேச மன்னிப்பு சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் அசோக் ஒபேசுகர வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பில் நாட்டு மக்கள் தெளிவடைவதுடன் விரிவான கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற வேண்டியது அவசியமாகும் என சர்வதேச மன்னிப்பு சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் அசோக ஒபேசுகர தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பிலுள்ள தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
அரசியலமைப்பு சீர்திருத்தம் மற்றும் பிரேமலால் ஜெயசேகர தொடர்பில் எதிர்க்கட்சியினர் போலி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சியினர் போலி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று ராஜாங்க அமைச்சர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் 20வது சீர்திருத்தத்தின் நோக்கம் 19வது திருத்தம் மூலம் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை களைந்து முன்னோக்கி செல்வதாகும். அனைத்தையும் ஒரே தடவையில் மாற்ற முடியாது, அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 19வது சீர்திருத்தத்தின் சில விடயங்களை அவ்வாறே வைத்துக் கொள்ள வேண்டும். முதன்மையான நோக்கம் ஜனாதிபதியின் பதவி காலத்தை மாற்றாது, எதிர்கால வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாகும். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர தொடர்பில் நானோ அல்லது பிரதமரோ நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எவ்வித தலையீட்டையும் செய்யவில்லை. தலையீடு செய்வதாயின் உயர் நீதிமன்றத்திலேயே செய்ய வேண்டியிருந்தது. அவ்வாறானதொரு விடயம் இச்சந்தர்ப்பத்திலும் இடம்பெறவில்லை என தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. முல்லைத்தீவு குறுந்தூர் மலையில் காவலரண் அமைப்பதற்கு நீதிமன்றம் இணக்கம் வெளியிட்டுள்ளது. தமிழர்களின் பூர்வீக இடமாக காணப்படும் முல்லைத்தீவு குறுந்தூர் மலையில் காவலரண் அமைப்பதற்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த பகுதியில் இனமுறுகளை ஏற்படுத்துகின்ற வகையில் மதங்களுடன் தொடர்புடைய கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாது எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே முல்லைத்தீவு குறுந்தூர் மலை தொடர்பாக இடம்பெற்ற வழக்கில் வழங்கப்பட்ட நீதிமன்ற கட்டளையின் மூலம் குறுந்தூர் மலை பகுதியில் கட்டடங்களையும் இருதரப்பினராலும் அமைக்க முடியாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆன்மீக நாட்களாக குறுந்தூர் மலை பகுதியில் கட்டுமான வேலையொன்றை முன்னெடுப்பதற்கு தொல்பொருள் திணைக்களம் முனைப்பு காட்டி வந்திருந்தது. இதையறிந்த கோவில் நிர்வாகத்தினர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தை நாடியதுடன் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்து முன்னைய வழக்கின் மூலம் தற்போது மேற்கொள்ள உள்ள கட்டுமானம் தொடர்பில் விசாரணை செய்யுமாறு நீதிமன்றை கோரியிருந்தனர். இதன் அடிப்படையில் இந்த வழக்கை ஆராய்ந்த நீதிமன்றம் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிக்கு அழைப்பாணை உத்தரவை பிறப்பித்ததுடன் நேற்றைய நாளுக்கு வழக்கு விசாரணைக்காக திகதியிடப்பட்டிருந்தது. அதற்கமைய நேற்று கோவில் நிர்வாகத்தினர், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன், தொல்பொருள் திணைக்களத்தினர், போலீசார் ஆகியோர் மன்றில் ஆஜராகியிருந்த நிலையில் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. இந்த வழக்கு விசாரணையின் போது காவலரன் அமைப்பதற்கான கட்டுமானங்களை தாம் மேற்கொள்ள உள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தினரால் தெரிவிக்கப்பட்டதுடன் அவ்வாறு குறுந்தூர் மலைப்பகுதியில் காவலரன் அமைப்பதற்கு மாவட்ட செயலகம் மற்றும் கரைத்துறை பற்றி பிரதேச செயலகம் என்பன தொல்பொருள் திணைக்களத்துக்கு வழங்கிய அனுமதி பத்திரங்களை அவர்கள் மன்றுக்கு சமர்ப்பித்தனர். கோவில் நிர்வாகத்தினர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளில் ஒருவரான கனகரத்னம் சுகாஸ் கருத்து வெளியிடுகையில் போலீசார் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினர் எதிர்த்தரப்பினர் சார்பில் மன்றில் ஆஜராகியிருந்தனர். தம்மால் விகாரிகள் எதுவும் கட்டப்படவில்லை எனவும் காவலரன் தான் தம்மால் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர்களால் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் இருதரப்பினரும் இணங்கியது போன்று இருதரப்பினரும் மதத்தோடு தொடர்புடைய எவ்வித கட்டுமானங்களையும் அங்கு மேற்கொள்ளப் போவதில்லை என்று இணக்கத்தை தொடர்வதெனவும் தொல்பொருள் திணைக்களம் அப்பகுதியில் எவ்வித நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றதென ஒவ்வொரு முறையும் அது தொடர்பான அறிக்கைகளை மன்றுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இணக்கமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.